சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் இருந்து அமைச்சர் செந்தில் பாலாஜியை காவேரி மருத்துவமனைக்கு மாற்ற உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்து உத்தரவிட்டுள்ளது. அமலாக்கத்துறை கைதியின் போது நெஞ்சுவலி ஏற்பட்டதை அடுத்து அமைச்சர் செந்தில் பாலாஜி ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவரை காவேரி மருத்துவமனைக்கு மாற்ற அனுமதிக்க வேண்டும் என்று கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதிகள் நிஷா பானு, பரத சக்கரவர்த்தி அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு மருத்துவமனையிலிருந்து அமைச்சர் செந்தில் பாலாஜியை காவேரி மருத்துவமனைக்கு மாற்ற உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்து உத்தரவிட்டுள்ளது. நீதிமன்ற காவலில் அரசு மருத்துவமனையில்தான் இருக்க வேண்டும் என்ற வாதத்தை ஏற்க முடியாது என தெரிவித்த நீதிபதிகள் அறுவை சிகிச்சை செய்யும் பொருட்டு செந்தில் பாலாஜியை காவேரி மருத்துவமனைக்கு மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்றனர். சிகிச்சையை அமலாக்கத்துறை நியமிக்கும் மருத்துவர்கள் குழுவும் ஆராயலாம் எனவும் நீதிமன்றம் கூறியுள்ளது. நீதிமன்ற காவலில் செந்தில் பாலாஜி நீடிக்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டு வழக்கை ஜூன் 22 தேதிக்கு ஒத்திவைத்தனா்.